பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியமாக எனக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். குறிப்பாக இந்த நூற்றாண்டில் ஆண்டவர் இயேசு விடுவிக்கிறார். ஊழியத்தின் மூலமாகவும் உங்களுடைய முயற்சியின் மூலமாகவும் குறிப்பாக உங்களுடைய ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் தேசத்தில் ஒரு பெரிய காரியங்களை செய்து வருகிறதை என்னுடைய தனிப்பட்ட விதத்திலும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய பார்வையிலும் அது உண்மையான ஒரு காரியம். இந்த நாளில் நீங்கள் கடந்து வந்த பாதைகளை குறித்தும் உங்களுடைய ஊழியத்தினுடைய ஒரு ரகசியங்களை குறித்தும் இனி வரக்கூடிய இளைய சமுதாயத்தினருக்கு நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக இளைய தலைமுறையே கிறிஸ்துவுக்காக எழும்பு என்ற இந்த விசிடி ஒரு எழுப்புதலை இளைய தலைமுறைக்குள்ளே கொண்டு வரும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. முதலாவதான கர்த்தருடைய மகிமையான ஊழியத்தை செய்து வருகிற நீங்கள் எப்போது கர்த்தரால் இந்த மகிமையான ஊழியத்திற்கு, அதாவது எந்த ஆண்டில் எப்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று நீங்கள் ஒரு சில வார்த்தைகளில் கூற முடியுமா? 69வது வருஷம் நான் வியாதி படுக்கையில் மரணப்படுக்கையில் இருக்கும்போது இயேசு எனக்கு அற்புதம் செய்தார். அப்போ இயேசு கிறிஸ்து மெய்யான ஆண்டவர் என்பதை அப்போ தான் அறிந்து கொண்டேன். அதன் பிறகு 3 வருஷம் நான் பக்தியோடு ஆலயத்துக்கெல்லாம் போய் பைபிளெலாம் வாசியிருந்தாலும் ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு இல்லாமல் இருந்தது. 72வது வருஷம் நான் அப்பொழுது பொன்னேரியில் ஒரு கல்லூரியில் பியூசி படித்து கொண்டிருந்தேன். அப்போ லேமன் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப்னு ஒரு ஐக்கியம், அங்கே தான் நான் போய் கொண்டிருந்தேன். அங்கே சில வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை சாட்சியாக சொன்னபோது இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குதா, எனக்கு ஆண்டவரோடு இப்படி ஒரு ஐக்கியம் வேணும், இந்த அனுபவம் வேண்டுமென்ற தாகம் வந்தது. அப்போ தான் ஆண்டவர் என்னுடைய பாவ வாழ்க்கை எனக்கு காண்பித்து பாவத்தை விட்டு நான் மனம் திரும்பி ஆண்டவர் என் வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக அந்த ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் அந்த நிச்சயத்தை நான் பெற்றது 72வது வருஷம். அதுக்கு பிறகு 74வது வருஷத்தில் தான் ஒரு பெரிய மாற்றம் எனக்கு உண்டாச்சுது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து அப்போல்லாம் நான் என்ன கேள்விப்பட்டதே இல்லை, யாரும் உங்களுக்கு சொல்லலை சொல்லலை. ஆரம்பத்தில் ரட்சிப்புகளை வழி நடத்தினவங்க அதை பற்றி எனக்கு சொல்லலை. ஆனால் அதன் பிறகு என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது, தோல்வி விழுந்து எழுங்கிற சூழ்நிலை. எப்படியாவது ஒரு பரிசுத்தமுள்ள வெற்றி உள்ள வாழ்க்கை வாழனை தாக இருந்தபோது இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து சில கூட்டங்களில் அந்த அனுபவம் பெற்று சிலரை பார்த்தபோது அப்போ எனக்குள்ளே இந்த தாகம் உண்டாச்சு, இந்த அனுபவத்தை நான் பெறணும்னு சொல்லி 74வது வருஷம் பிளஸ்ஸோவில், தஞ்சாவூரில் நடந்த பிளஸ்ஸோ மீட்டிங்கில், சார் ஸ்டான்லி அவர்கள் நடத்தின அந்த மீட்டிங்கில் தான் பிரதர் லைனல் என்ற மிஷினரி ஸ்தாபனத்தின் மூலமாக நடத்தின யூத் மிஷன் அவங்களுடைய அது மூலம் நடத்தினார் பிரதர் லைனல் அவர்கள். அதை பற்றி தெளிவாக செய்தி கொடுத்து நடத்தும் போது தான் அப்போ தான் பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டேன். ஆண்டவர் எம்எல் அளவில்லாமல் ஊற்றப்பட்டார். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிறகு 74வது வருஷம் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாச்சுது. ஒரு பக்கம் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, ஆண்டவர் மேலே அதிக தாகமும் வாஞ்சையும் கர்த்தரோடு நெருங்கி வாழணுன்ற வாஞ்சை, அடுத்த பக்கத்தில் எனக்கு ஆண்டவர் ஊழியத்தினுடைய அழைப்பை கொடுக்க ஆரம்பித்தார். அப்போ தான் எனக்கு அர்த்தம், ஆண்டவர் எனக்குள்ள ஒரு ஏவுதலையும் வசனத்தை வாசிக்கும் போதும் பிரசங்கம் கேட்கும் போதும் நான் ஜெபிக்கும் போதும் இந்த தேசத்தின் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், உன் ஜனங்களுக்கு அறிவிக்கணுன்ற ஒரு பாரத்தை ஆண்டவர் எனக்குள்ளே உண்டாக்க ஆரம்பித்தார். எந்த ஆண்டு அந்த பாரத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்த ஆரம்பித்தார் என்று சரியாக நீங்கள் கூற முடியுமா? 74வது வருஷம் 74வது வருஷம் ஜனவரி மாதம்தான் ஆண்டவரின் அபிஷேகம் பண்ணினா, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட உடனேயே எனக்குள்ளே அந்த ஆத்ம பாரம் அதிகமாகி அப்போ தான் எனக்கு ஆவியானவர் வந்து அந்த ஊழிய அழைப்பை கொடுக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 6 மாதம் எனக்குள்ள அந்த ஊழிய அழைப்பு ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்தார். பல சூழ்நிலைகளில் வசனத்தை வாசிக்கும் போது, ஒரு பிரசனத்தை கேட்கும்போது, ஜெபிக்கும்போது, நீ என் ஊழியத்துக்கு வரணும், நீ இந்த ஆத்மாக்களுக்கு என்னை பற்றி சொல்லணும், இந்த தேசத்தை நோக்கி பாரு நீ. அப்போ எனக்கு ஊழியத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, எனக்கு முழுநேர ஊழியத்துக்கு வரணும்னு விருப்பமும் கிடையாது. நான் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு என்னால் முடிந்த ஊழியத்தை செய்கிற ஆண்டவர் என்று 6 மாதமாக அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த 6 மாதம் கழித்து ஒரு நாள் ஆண்டவர் என் முகமுகமாக பேசினார். அப்போ அகஸ்டின் ஜெபக்குமார்னே மிஷினரி ஊழியக்காரர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவங்கள நான் அன்றைக்கி தான் முதல்ல பார்க்குறேன். மதுரையில் நடந்த ஒரு ஆள்நெட் பிறையில் தெய்வ செய்தி கொடுக்கும்போது அந்த நாளில் அந்த தேசத்தை குறித்து அவங்க பேசும்போது ஆவியானவர் இன்னும் தெளிவாக என்னோடு பேசி
ஜப நேரத்தில் ஆண்டவர் முகமுகமாக என்னோடு பேசினார். நீ ஒன்று குறித்து கவலைப்படுற, உன் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுற. அப்போ ஆண்டவரை முகமுகமாக நீங்கள் அன்றைக்கு தான் நான் முதல்ல பார்த்து சந்திச்சிருக்காங்க. அந்த முழுரவு ஜபத்தில் ஆண்டு தெளிவாக ஆண்டவர் பேசி, இந்த தேசத்தை பாரு, இத்தனை கோடி மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க, இவங்களுக்காகத்தான் நான் உன்னை தேடி வந்து உன்னை சுகமாக்கி ரட்சித்தேன்னு பேசினார். அப்போ தான் நான் கண்ணீரோடு நான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நீர் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், எங்கே அனுப்புனாலும் நான் போகிறேன்னு சொல்லி அன்றைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நீர் எங்கே இந்தியாவில் அனுப்புனாலும் நான் போகிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்தேன். அப்போ எனக்கு அறிவிக்கப்படாத இந்த இடங்கள் மிஷினரியாக போய் ஒளிசேன்னு எனக்குள்ள ஒரு ஆசை. அதனால் சில மிஷினரி ஸ்தாபனங்களோடு தொடர்பு கொண்டு போகிறக்கு முயற்சி பண்ணினேன். அதெல்லாம் தோல்வி ஆகிட்டு நான் எடுத்த முயற்சியெல்லாம். அப்போ நான் மறுபடியும் ஜெபித்தேன், ஏன் தோல்வி ஆச்சுன்னா அது தெய்வ சித்தம் இல்லை அப்படின்றத நான் அறிந்து கொண்டேன். நான் இருந்த சபையில் இருந்த அந்த போதகர் என்ன பண்ணார், உன்னை நீர் சபைக்கு ஒரு போதகன் ஆகணும், நான் உன்னை பைபிள் காலேஜ் அனுப்புகிறேன்னு அவங்களே ஃபார்மில் வாங்கிட்டு வந்து என் பேரெல்லாம் நிரப்புனா ஏஜி எனக்கு போதாது, இன்னும் 2 வருஷம் ஆகணும் பைபிள் காலேஜில் நீ போகிறதுக்கு, அது மாதிரி அதுவும் தடை ஆகி போச்சுரு. அப்போ அதுலேயும் கத்துற நான் அனுமதிக்கலை. அது மாதிரி நான் போகணும்னு விரும்பின சில காரியத்தை ஆண்டவர் தடுத்தாரு. அதுக்கப்புறந்தான் நான் என்ன செய்யணும் ஆண்டவரை, என்னை குறித்த முடிய நோக்கம் என்ன அப்படின்னு நான் ஜெபிக்கும்போது, ஒரு நாள் ஒரு வனாந்தரத்தில் ஜெபிக்கும்போது எனக்கு முதல் முதல்ல சிலுவை காட்சி ஆண்டவர் காண்பித்தார். அதான் முதல் முதல்ல நான் என்ன செய்யணும், என்னை எதுக்கு தெரிந்து கொண்டேன்னு நான் ஜெபிக்கும்போது சிலுவையில் ரத்தம் வடிகிற அந்த காட்சி எனக்கு காண்பித்தார். ஏன் எனக்கு நான் ஜெபிக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லையே, ஏன் ஆண்டவரை இதை காண்பிக்கிறேன்னு சொல்லும்போது, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நீ பிரசங்கிக்கணும், என்னை அறியாத மக்களுக்கு நான் உங்களுக்காக சிலுவையில் மறித்தேன் என்ற செய்தியை நீ அறிவிக்கணும், அதுக்கு தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு கத்து பேசினார். அப்போ எனக்குள்ள வந்து இந்த என்னையுடைய ஜனங்கள், நான் இந்து குடும்பத்திலிருந்து ரட்சியப்பட்டதுனால அந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணுன்ற பாரத்தை எனக்குள்ள அதிகமாக்கினார். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்குள்ள அந்த மக்களை குறித்த கரிசனையும் பாரம் அதிகமாகிறதுனால அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க என்னை தெரிந்து கொண்டான்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணேன். அது இல்லாதபடி கிராமங்களில் தெருக்களில் நின்று சாட்சி சொல்ல பிரசங்கம் பண்ண ஆண்டவர் முதல்ல கொண்டு போனார். அப்படியானால் உங்களுடைய ஊழியத்தின் ஆரம்பம் தெருக்களில், தெருக்களில் தான் துவங்கினது, தெருவில் தான், கிராமங்களில் தெருவிழித்தது. மெட்ராஸில் மூர் மார்க்கெட்டு நப்போ இருந்தது, அங்கே புரசவாக்கத்தில் மெட்ராஸ் பீச்சில் நின்று எத்தனையோ பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் அம்பத்தூர், ஆவடி, உரக்கடம் பக்கங்கள்லாம் கிராமங்களில் எங்களுடைய சபையோடு சேர்ந்து எத்தனையோ தெருக்களில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுடைய ஆரம்ப ஊழியம் தெருக்களில் ஆரம்பித்து, அப்போது ஆண்டவர் அறியப்படாத ஜனங்கள் பாமர மக்கள் மத்தியில் நின்று தெருக்கள் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கீங்க. அதுதான் ஆரம்பம் எனக்கு, அதான் அவங்களுடைய ஆரம்பம். அதை அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கொண்ட இந்த மக்களை குறித்த பாரத்தை எனக்குள்ள ஆண்டவர் அதிகமாக்கினால, அப்போ என்னுடைய ஜனங்கள் அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு எனக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு தெளிவாக நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்கள் ஊழிய உங்கள் அழைப்பு ஒரு சுவிசேஷனுடைய அழைப்புங்கிறத தெளிவாக்கிட்டேன், தெளிவாக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமான காரியம். ஏனென்று கேட்டால், இந்த நாட்களில் வேதம் அழகாக சொல்லுகிறது, உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துங்கள், உறுதிப்படுத்துங்கள். மற்றொரு முக்கியமான ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை இந்த நாட்களில் வல்லமையாக பயன்படுத்துகிறார். உங்களுடைய செய்தி வேளையிலும் ஜெப வேளையிலும், குறிப்பாக இயேசுவை அறியாத மக்கள் கதறி கதறி அழுது ஒப்பு கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வெற்றி உள்ள ஊழியத்தின் ரகசியம் என்ன என்பதை நாங்கள் அறிய ஆவலோடு இருக்கிறோம். ஊழியத்தில் ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம் என்னன்னா, என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு 3 மறக்க முடியாத சம்பவம். ஒன்று, முதல் முதல்ல பிரதர் டிஜிஎஸ் தினகரன் நான் சந்திக்க போயிருந்தேன். அப்போ வந்து 79 அந்த டைமில். அப்போது நான் கேட்டேன், நான் இப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், நீங்கள் முதிர்ந்த ஊழிக்கு எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு. அவன் சொன்னாங்க, யோசித்துட்டு அப்படின்னு பார்த்து, தம்பி எதை செய்தாலும் ஜெபம் பண்ணி இயேசு சொல்கிறபடி செய்யுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதே டைமில் மதுரையில் ஒரு ஊழியக்காரர் மரணப்படுக்கையிலிருந்து என்னை கட்டாயம் பார்க்கணும் வர சொல்லுன்னு அனுப்பியிருந்தாங்க. நான் அவரை பார்க்க போயிருந்தேன். அவர் என்னை பார்த்து 2-3 முறை என் கையை பிடிச்சிக்கிட்டே சொன்னார், தம்பி இயேசு என்ன சொல்கிறாரோ அப்படி செய், இயேசு என்ன சொல்கிறாரோ அப்படி செய், 3 முறை சொன்னார் காரியம். 3வது முறை நான் வனாந்தரத்தில் தேவசமூகத்தில் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு காரியத்துக்காக ஒரு முறை ஆண்டவர் சொல்லிட்டாரு, 2வது முறை ஆண்டவர்கிட்ட அதை குறித்து பேசுகிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், என்கிட்ட நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி செய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதில் நான் ஒப்பு கொடுத்த ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன்.
அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறா அந்த ஊழியம் கட்டாய வெற்றியாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு சில சொல்லுவாங்க, பிரதர் மோகன்லாசஸ் வந்து கிராமத்தில் இருக்கிறாரு அதனால தான் அந்த ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு சிலர் பேசுவாங்க. ரகசியம் அது கிடையாது, கிராமத்தில் இருக்கிறதுனால இல்லை. அப்போ பட்டணத்திலேருந்து ஊழியம் செய்கிறவங்க ஆசீர்வாதமாக இல்லையா, அது தப்பா அப்படின்னு கிடையாது. பட்டணத்தில் ஊழியம் அவசியம், கிராமத்திலையும் ஊழியம் அவசியம். அப்போ இந்த ஊழியத்தினுடைய ரகசியம்னா கத்தர் என்ன இங்கே இருக்க சொன்னார். மெட்ராஸில் தான் இருந்தேன், பாடியில் சொந்த வீடெலாம் இருந்தது. எங்கள் பேரண்ட்ஸ் சொன்னாங்க நீ அங்கே இருந்துட்டு ஊழியம் செய்யாது நீயே வச்சுக்கலன்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டு சொன்னார் உன் சொந்த கிராமத்துக்கு போ, நீ அங்கே இருந்து தான் என் ஊழியத்தை நிறைவேற்றணும் கத்தர் சொன்னதுனால தான் நான் அந்த கிராமத்துக்கு வந்தேன். அப்போ இயேசு எங்கே நம்மளை இருக்க சொல்கிறாரோ அங்கே நம்ம இருக்கணும், அவர் எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்தால் அந்த ஊழியம் ஜெயமாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்மளாக நினச்சி நம்மளாக தீர்மானம் பண்ணி செய்திடக்கூடாது. இங்கேருந்து ஆசீர்வாதமாக இருக்குமோ, அங்கேருந்து ஆசீர்வாதமாக இருக்குமோ, இதை செய்திடலாமா அதை செய்திடலாமா, நீ எல்லாம் செய்யாதபடி ஆண்டவர் சொல்கிறபடி செய்கிற ஊழிய வெற்றிதான். அப்போ ஆண்டவர் சொல்கிறபடி செய்தான்னு கேட்டால், அப்போ ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் சொல்லுகிற வரைக்கும் பொறுமையோடு இருந்து அவருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கிற ஒரு உணர்வுள்ள ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் ரொம்ப அவசியம். மிகுந்த சந்தோஷமாக இருக்குது இந்த சாட்சிகள்லாம் கேட்கும்போது. மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, பொதுவாக ஆண்டவர் ஒரு தேவ மனுஷனை திடீரென்று பயன்படுத்துவது இல்லை. வேதத்திலும் அப்படி தான் பார்க்கிறோம். உருவாக்குறார் வனாந்திரத்தில் உருவாக்கி தான் ஒரு செழிப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றார். ஆனால் இந்த நாட்களில் ஊழியத்திற்கு மேல் வாஞ்ச உள்ளவர்கள் வளர்ந்த ஊழியர்களுடைய அனுபவங்களை பார்க்காமல் ஏதோ துடிப்போடு செயல்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் தேவ சித்தத்தை அறியாமல் போகிறத நம்ம பார்க்குறோம். கடந்த அநேக ஆண்டுகளாக நீங்கள் செய்து வருகிற ஊழியத்தில் நிறைய அனுபவங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருப்பார் இல்லையா. உங்கள் வாழ்க்கையில் ஊழிய பாதையில் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை ரெண்டு மூன்று வரிகளை சொல்லுங்கள் பார்ப்போம். மறக்க முடியாத சம்பவம்னு சொன்னார், என்னை ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ரெண்டு வாரம் தொடர்ச்சியாக நான் ஊழியம் செய்கிறேன். தொடர்ந்து மீட்டிங், பகலில் மீட்டிங், ராத்திரி மீட்டிங், அப்படி ரெண்டு வாரம் தொடர்ச்சி ஊழியணுன்னு ரொம்ப சரீரம் களைத்துட்டு கடைசி ஒரு கிராமத்தில் ஒரு மீட்டிங், மூணு நாள் மீட்டிங்கில் பகலையும் பேசுகிறோம் ராத்திரியும் பேசுகிறோம். அப்புறம் இன்னொரு ஊழியக்காரரும் எங்கள்கிட்ட சேர்ந்து பேசுனாங்க. கடைசி ஞாயிற்றுக்கிழமை கூட்டம், பகல் மீட்டிங் முடிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு எனக்கு ரெஸ்ட் எடுக்க விருப்பம் இல்லை. ராத்திரி கூட்டம், ஜனங்க வருவாங்க நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி ஆலயத்தில் போய் நம்ம முழங்கால் போட்டு நான் ரெண்டு மணி நேரம் ஜெபிச்சுட்டு கூட்டத்துக்கு ரெடியாகும்னு சொல்லி போயிருந்தேன். நான் போ நான் அப்படி ஜெமிக்க முழங்கால் போட்டிருக்கேன், கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட்டேன். ஆலயத்துக்குள்ளே நல்லா 2 hours தூங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா பாட்டு பாடுறக்கிட்டு இருக்காங்க, கூட்டம் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் தான் முழிக்கிறேன் நான். அப்புறம் பார்த்தா எனக்குள்ளே பெரிய ஒரு என் மனசாட்சி வாதித்த மாதிரி ஜெபிக்காமல் நான் தூங்கிட்டேன். இன்றைக்கி என்ன நான் பிரசங்கம் பண்ண முடியும் ஜனங்களுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துட்டு, ஏன் இப்படி தூங்கிட்டேன்னு எனக்குள்ளே ஒரு வருத்தம். அப்போ இன்னொரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுறார். அவர்கிட்ட சொன்னால் இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணலை, நான் ஜெபிக்கவே இல்லை, ஆயத்தப்படவே இல்லை, நீங்கள் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணிடுங்க, நான் கடைசி ஒரு ஜெபம் பண்ணிடுறேன். சொன்னாங்க இல்லை, ஜனங்களாம் உங்களுடைய பிரசங்கத்தை எதிர்பார்க்குறாங்க, நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு செய்தி கொடுங்க. நாங்கள் இல்லை எனக்கு முடியாதுன்னு எனக்குள்ள பெரிய ஆவிக்குரிய போராட்டம். அவர் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே நானும் ஒரு ஆரம்ப ஜெபம் பண்ணிட்டு ஒரு பிளஸிங் பிரேயரோடு முடிச்சிடலான்னு எழும்பினேன். அப்போ ஒரு அபிஷேகம் மேலே இறங்கிச்சு, ஆவியானவர் இறங்கினார். ஒரு மணி நேரம் நான் மெசேஜ் கொடுத்துருக்குறேன், அரை மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், பலத்த ஒரு ஆசீர்வாதம் அசைவ கத்தர் உண்டாக்குனார். அப்போ என்னால் அதை கிரகிக்கவே முடியல, நான் ஜெபிக்கவே இல்லை தூங்கிட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி ஆண்டவர் பயன்படுத்த முடியுமான்னு. அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே நேராக ஓடி போய் ஆலயத்துக்குள்ளே முழங்கால் போட்டு அழுது ஆண்டவர்கிட்ட, எப்படி ஆண்டவரே நான் தூங்கிட்டேன், நான் ஜெபிக்க கூட இல்லைன்னு. அப்போ தான் ஆண்டவர்கிட்ட பேசினார் ஒரு காரியம், உன்னுடைய சரீரம் எவ்வளோ ஓய்வில்லாதபடி பலவீனப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும், நீ தூங்கி ரெஸ்ட் எடுத்து சரீரம் ஓய்வெடுத்தால்தான் என் ஊழியத்தை செய்ய முடியும்னு எனக்கு தெரியும், நான் தான் உனக்கு அந்த நித்திரையை கட்டளையிட்டேன், நீ ஓய்வெடுக்குன்னு சொல்லி நான் தான் அதை அனுமதித்தேன் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அப்போ தான் ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை குறித்து எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு எஜமானுக்கு ஊழியம் செய்கிறது ஒரு பெரிய பாக்கியம். நம்மளை வேலை வாங்கிட்டு சும்மா விடுகிற ஆண்டவர் அல்ல, நம்முடைய ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கரிசனையோடு கவனமாக நமக்கு உதவி செய்கிற ஒரு எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் என்னை ஊழியத்தில் நல்ல உற்சாகப்படுத்து.
இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மிகுந்த ஜபத்தோடும் உபவாசத்தோடும் இனி வரக்கூடிய இளைய சமுதாயத்தினருக்காக மிகுந்த பாரத்தோடு செய்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே இனி வரக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வல்லமையாக எழுமணும். அப்படியானால் இனி வரக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு, அதாவது ஊழியம் செய்ய வேண்டும் என்று பாரம் உள்ளவர்கள், எப்படியாகிலும் கர்த்தருக்காக பிரகாசிக்கணும் என்ற ஒரு தாகமுடைய ஒரு வாலிபனுக்கும் வாலிப சகோதரிக்கும் நீங்கள் சொல்கிற ஒரு ஆலோசனை என்ன? முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, எவ்வளோ நேரம் இயேசுவோடு நம்ம தனித்து இருக்கிறோமோ, முழங்காலில் ஜெபத்திலையும் வசனத்தை தியானிக்கிறதுலையும், அந்த அளவிற்கு தேவனுடைய வல்லமை ஊழியக்காரன் மூலமாக வெளிப்படும். இதான் நான் கற்றுக்கொண்ட ஒரு ரகசியம். ஆரம்பத்தில் ரொம்ப நான் ஜெபம் பண்ணி பைபிள் வாசி தியானித்து கர்த்தரோடு இருந்தேன். ஊழியம் அதிகமாகும்போது லெட்டர்ஸ் வருது, செய்தி கொடுக்கணும், பத்திரிகை செய்தி, கிராமங்களை பிரசங்கிக்கணும், ஊழியம் அதிகம் ஆனோடனே இதுவும் ஜெப நேரம் குறைய ஆரம்பிச்சிது. அப்போ நான் நினச்சேன் கர்த்தருக்காக தானே செய்கிறோம், அதனால் என்ன கர்த்தரோடு தான் இருக்கான்னு நினச்சேன். நான் ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட பேசினார், உன் ஊழியத்தை விட நீ எனக்கு முக்கியம், நீ என் சமூகத்தில் காத்திருக்கணும், நான் உன்னோட பேசணும், அதான் நான் விரும்புகிறேன்னு கர்த்தர் சொன்னார். அதனால் முதல்ல கர்த்தர், அது ரெண்டாவது ஊழியம் அப்படின்ற நிலைமைக்கு அதன் பிறகு தான் நான் மாறினேன். அப்போ முதல்ல இயேசுவோடு தனித்திருக்கணும், ஜெபிக்கணும், அவர் எதுக்காக ஜெபிக்க சொல்கிறாரோ அதுக்காக ஜெபிக்கணும், அவர் என்ன பேசுகிறாரோ அதை நம்ம கேட்கணும், அவருடைய வசனத்தை அதிகமாக தியானிக்கணும். ஜெபிக்கிறதுலேயும் வசனத்தை தியானிக்கிறதுக்கு அதிக நேரம் கொடுத்து தேவனோடு காத்திருந்தால் தேவ வல்லமை அந்த ஊழியர்கள் மூலமாக பலமாக வெளிப்படும். ஒரு ஒன்று கடைசியாக நான் என்ன சொல்கிறதுனாக்கி, என் உள்ளத்தில் ஒரே ஒரு ஆசை, நான் அடிக்கடி ஜெபிக்கிற ஒரு காரியம் கூட ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே பெரிய வல்லமை வரங்கள் அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்றத விட, நீர் வரும்போது என்னை பார்த்து உண்மையும் மொத்தமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தேன், எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசின்னு அவர் சொல்லணும். அதை நம்ம கேட்காட்டால் நம்ம இவ்வளோ ஊழியம் செய்கிற பிரயோஜனம் இல்லை. நான் அந்த ஒரு வார்த்தையை தான் வச்சு தான் ஜெபிக்கிறேன். அப்போ நான் உண்மை உள்ளவனாக உமக்கு இருக்கணும், நீர் வரும்போது என்னை உண்மையான ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசின்னு சொல்லணும் ஆண்டவரே, அதுக்கு பாத்திரமா நான் நடந்து கொள்ள கிருபை தாரும். அது ஒன்று தான் ஆண்டவரிடத்தில் இப்போ ஜெபிக்கிற ஒரு காரியம். இந்த ஆண்டவர் வரும்போது வல்லமை உள்ள ஊழியக்காரனே, வரம்பற்ற ஊழியக்காரனே, அற்புதம் செய்த ஊழியக்காரனு அழைக்க போகிறதில்லை, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே தான் அழைக்க போகிறார். அப்போ நம்மகிட்ட என்ன ஆண்டவர் பொறுப்பு கொடுக்குறாரோ அதை உண்மையும் உத்தமத்தோடு அவருக்கு பிரியமானபடி செய்துட்டால் நம்முடைய ஓட்டத்தை முடிக்கும் போது தைரியமான மேஜமான சந்திக்க முடியும். அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டு ஜாக்கிரதையாக நம்ம இருந்தாலே நம்முடைய ஊழிய ஆசீர்வாதமாக இருக்கும். நிச்சயமாகவே உங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஏராளமான தேவனுடைய பிள்ளைகளுக்கும், குறிப்பாக இனி வரக்கூடிய இளைய சந்ததிக்கும் சமுதாயத்திற்கும் உங்களுடைய அருமையான அனுபவங்கள் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்திருக்கும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் இம்மட்டும் கேட்ட நம்முடைய அருமையான அண்ணன் மோகன்சி அவர்களுடைய பேட்டி கிட்டத்தட்ட 15 வருஷங்களுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட தெய்வ மனிதர்களை சந்திக்கணும், அவருடைய வாழ்க்கையை குறித்து ஒரு இன்டர்வியூ பண்ணணும் என்ற ஒரு ஏவுதலை கர்த்தர் எனக்குள்ளே போட்டார். எதற்காக, ஏன் என்று கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வேதாகமத்தில் ஒரு சபையை குறித்து, சபையில் எப்படிப்பட்ட ஊழியர்கள் இருக்கணும், சபையினுடைய பக்தி விருத்திக்காக பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ வேலைக்காக சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகர்களாக, சிலரை மேய்ப்பராக, சிலரை போதகராக ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். எபேசியர் 4:12 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அப்போ ஒரு சபை அப்படின்னா சபையில் இத்தனை விதமான ஊழியர்கள் செயல்படுவாங்க. அப்போஸ்தலர் அப்படின்னா அவங்க
ஒவ்வொரு இடங்களுக்காக போய் சபைகளை ஸ்தாபிப்பாங்க, சபைகளை ஊக்குவிப்பாங்க, சபைகளை அவங்க சபைகளை நிறுவி அங்கு ஒரு ஊழியர்களை எழுப்பி அங்கு சபைகளை கட்டி கொண்டு போகிறவங்க அப்போஸ்தலர்கள். அப்புறம் தீர்க்கதரிசிகள், உங்களுக்கு தெரியும், தேவனுடைய காரியங்களை தீர்க்கமாய் கண்டு ஜனங்களை எச்சரிக்கவும் ஜனங்களுக்கு ஆறுதலாக இருக்கவும் தேவனுடைய சித்தத்தை தேவ ஜனங்களுக்கு சொல்கிறவங்க. அப்புறம் சுவிசேஷர்கள், எங்களை போல, மோகன் சிங் அண்ணனை போல சுவிசேஷ கூட்டங்களில் போய் ஆண்டவருடைய ரட்சிப்பையும் மனதுருக்கத்தையும் விடுதலையின் சுவிசேஷத்தை பேசி ஜனங்களை கர்த்தருக்குள்ளே நடத்தணும். அதுக்கப்புறம் சபைக்குள்ளே நாங்கள் வரும்போது கர்த்தருக்கு அடுத்த ஜெப வாழ்க்கை கடுத்த பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து நாங்கள் போதிக்கிறோம், பேசுகிறோம். அப்புறம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்புறம் பாஸ்டர்ஸ், அதாவது மேய்ப்பர்கள், தமிழில் சொன்னால் மேய்ப்பனுடைய மினிஸ்ட்ரி, ஆடுகளை மேய்க்கிறது. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை வெளியே இருக்கிற ஆடுகளை உள்ளே கொண்டு வருவோம். நாங்கள் அவங்க உள்ளே இருக்கிறவங்களை நல்லா உருவாக்கி உருவாக்கி அவங்க வெளியே அனுப்பி போய் ஆத்துமாக்களுக்கு உதவியாக இருங்க, ஆத்துமாக்களை சம்பாதிங்கன்னு அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. பாஸ்டர்ஸ் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுவாங்க, கர்த்தருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவாங்க. அப்புறம் போதகர்கள், டீச்சர்ஸ் டீச் பண்ணுறவங்க, பைபிளை ஆழமாக கற்று, பைபிளை பார்த்திங்கன்னா மூல பாஷை ஹீப்ரு பாஷை, நியூ டெஸ்ட்மெண்ட் கிரீக் பாஷை, இதிலிருந்து அதில் மூல பாஷையில் என்ன சொல்லியிருக்கு, இதனுடைய அர்த்தம் என்ன, சரித்திரம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன, இதெல்லாம் பற்றி அவங்க ஆராய்ஞ்சு அவங்க படிச்சிருப்பாங்க. அதை வைத்து நல்லா போதிப்பாங்க. இவங்க எங்கே பயன்படுத்தப்படுவாங்க என்று கேட்டால் வேதாகம கல்லூரியில் அதிகமாக இவங்க பயன்படுத்தப்படுவாங்க. சரி, இப்போது இன்றைக்கி மோகன் சி அண்ணன் வந்து ஒரு நல்ல இவாஞ்சலிஸ்ட் அண்ணன், கர்த்தர் அண்ணன் சுவிசேஷ ஊழியத்தில் தேசங்களுக்காக கர்த்தர் எழுப்பின ஒரு பாத்திரம். அவங்களுடைய பின்னணி என்ன, இயேசுவை அறியாத ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து, ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். அப்போது அவங்க எங்கே இருக்காங்க, நாலு மாவடி, அது ஒரு கிராமம், அது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது. அப்போ கிராமத்துக்குள்ளே இருந்த ஒருவரை ஆண்டவர் இன்றைக்கு தேசங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக வைக்க முடியும்? நீ நினைப்பீங்க, நான் மட்டும் சென்னையில் இருந்தால், நான் மட்டும் மதுரையில் சிட்டியில் இருந்தேன்னா, நான் மாத்திரம் வந்து இந்த மாதிரி ஒரு பெங்களூர் பட்டணத்தில் மட்டும் இருந்தேன்னா எங்கள் ஊழியமே பெருசாக ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம், நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அவர்களுடைய ஊழியத்தின் வெற்றியின் ரகசியம் சுற்றி வந்தால் ஜெபம்தான் சொல்கிறாங்க. அப்போ தேவன் அவங்களை ஜெபிக்க பழகி வைத்தார், தேவனோடு நடக்க வைத்தார், அப்போது கண்ணீரோடு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வைத்தார், அந்த மனதுருக்கத்தின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை முழங்கால் ஜெபத்தை குறித்து அதிகமாக பேசுகிறாங்க. இந்த வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை குறித்து பேசுகிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்த ஒரு மனிதனை கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திற்கு மட்டுமல்ல, நம்ம நாட்டுக்கு மட்டுமல்ல, அநேக தேசங்களில் திறப்பின் வாசல் ஜெபத்தை நடத்தி ஜனங்களை தேசத்துக்காக ஜெபிக்க மோட்டிவேட் பண்ணுகிற அந்த ஜெபத்தை குறித்து அதிகமாக பேசும்படி ஒரு ஜெப அபிஷேகத்தை அண்ணனுக்கு ஆண்டர் கொடுத்துருக்கிறார்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதற்காக இந்த இன்டர்வியூ நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, பரவாயில்ல, அண்ணனுக்காக ஜெபம் பண்ணலாம். அப்படி இல்லை, ஜெபம் பண்ணணும், ஆனால் நீங்களும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக மாறணும்ல. கர்த்தர் உங்களை மாற்றுவார், நீங்கள் இருக்கிற நிலையிலேயே இருந்து கர்த்தர் உங்களை உருவாக்குவார். அதனால் இப்போ உங்களுக்குள்ள பணம் இல்லையா, படிப்பு இல்லையா, அழகு இல்லையா, வசதி இல்லையா, வாய்ப்புகள் இல்லையா, அதை பற்றி நீங்கள் பெருசாக பேசாதீங்க. உங்கள் முழங்கால முடக்கிட்டாலே ஆண்டவருடைய அபிஷேகம் உங்களை நிரப்பிடும், சரியா? அதனால தான் நான் உங்களை அன்போடு கூட கேட்குறேன், இந்த இனி வரக்கூடிய காலத்தில் ஏசப்பா என்னை எதுக்காக ரட்சிச்சிங்க, இந்தியாவில் இருந்துக்கிற என்னை ஏன் ரட்சித்தீர்களப்பா, இலங்கையில் இருக்கிற தேவ பிள்ளைங்க, இலங்கை நாட்டை சேர்ந்தவங்க, ஐரோப்பாவில் இருக்கலாம், கனடாவில் இருக்கலாம்ல நீங்கள், அப்போ ஏன் என்னை ரட்சித்தீங்கப்பா, அவர் நோக்கம் என்ன, ஏதோ சர்ச்சுக்கு போகணும், வரணும், பணம் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், பேர பிள்ளைகளை பார்க்கணும், இதுக்கா, இதுக்கு மட்டும்தானா, இல்லையே, உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கிறாரு, அந்த சுவிசேஷ பாரம் உங்களுக்கு வரணுமே, அந்த பாரத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார்,
அதனால் இன்றைக்கி இருக்கிற நிலையை வச்சு நீங்கள் உங்களை தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆகவே அது என்ன பிளான், நீங்கள் தேவனிடத்தில் பேசிட்டே வாங்க, டெய்லி பேசிட்டு வாங்க. ஆமென். டெய்லி தினந்தோறும் பேசுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி உங்களோடு என்ன பேசணுமோ அதை ஆண்டவர் பேசியிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சில காரியங்களை பேசுவார் கர்த்தருடைய பிள்ளைகளை. அந்தந்த நேரத்துக்கு தான் ஆண்டவர் அந்த வெளிப்பாடுகளை தருவார். ஓகே. ஆனால் இந்த நாட்களில் தேவன் உங்களை நடத்துகிற விதத்துக்காக தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே மோகன் சி அண்ணனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நல்ல சுகம் பெலன் ஆயுசு நாட்களை தாங்கப்பா. அவர்கள் பாஞ்சியோடு அந்த எழுப்புதலை குறித்து பேசுகிறாங்க, அந்த எழுப்புதலை அவங்க பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவரே என்னை அழைத்ததின் நோக்கத்தை நிறைவேற்றுங்க, நான் சுவிசேஷ பாரம் உள்ளவனா பாரம் உடையவளா என்னை மாற்றுங்க அப்படி நீங்கள் ஜெபிக்க ஒப்பு கொடுத்துருங்க. தேவன் உங்களை கிருபையாய் பயன்படுத்துவார். ஏற்ற நேரத்தில் தேவன் உங்களை வேறுபாட்டின் ஜீவியத்தை கொண்டு வந்து தேவன் உங்களை பயன்படுத்துவார். தைரியமாக இருங்க. ஆண்டவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே அப்படி நீங்கள் இருக்கிற இடத்துல கையை உயர்த்தி கண்ணை மூடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நல்ல பிதாவே, இன்றைக்கும் நாங்கள் மோகன் சி அண்ணனுடைய இன்டர்வியூ கேட்கும்போது அநேகருடைய உள்ளம் ஆண்டவரே சந்தோஷத்தினால் பொங்கினது, ஆண்டவர் இவ்வளவாய் நடத்தினீரே என்று உம்மை ஸ்தோத்தரித்தார்கள். அப்பா கொஞ்ச நேரம்தான் கேட்டாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி அநேக ஆயிரங்களை கர்த்தர் இன்றைக்கு இரவு எழுப்புவீராக. ஒரு ஜப ஆவி, மன்றாட்டின் ஆவி, கண்ணீரின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் ஐயா. கர்த்தாவே இனி நாட்கள் செல்லாது, இனி காலம் இல்லையப்பா. அதனால உம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இந்த ஜெபத்தை நீர் கேட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படி நம்ம அருமையான இன்டர்வியூவை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல டிஜே சங்களை பற்றி நம்ம கேட்டோம், அடுத்து பாஸ்டர் டி மோகன் அவர்களை பற்றி அறிந்து கொண்டோம், அடுத்து சாம் ஜெபத்துறை பற்றி போன வாரம் நம்ம அறிந்து கொண்டோம், இந்த வாரம் நம்ம மோகன் சி அண்ணனை பற்றி நம்ம அறிந்து கொண்டோம், புரிஞ்சு கொண்டோம், அவங்களே மனம் திறந்து பேசினாங்க. அடுத்த வாரம் யாருன்னு நான் உங்களுக்கு வருகிற நாட்களில் நான் சொல்லுவேன். ஆண்டவருடைய நாமம் நிச்சயமாக மகிமைப்படும். ஆமேன். கையை வைத்து அல்லேலூயா சொல்வீங்களா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். தேவன் நல்லவர். தொடர்ந்து திங்கக்கிழமையிலிருந்து நம்ம 5:30 சர்வீஸில் இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை நேற்று முழுவதும் நம்ம 12 hours ப்ரேயரில் இணைஞ்சிருந்ததுனால ஆன்லைன் ப்ரேயர் நம்ம நடத்த இயலாத சூழ்நிலை. வருகிற வாரம் சாட்டர்டே கட்டாயம் ஆல் நைட் ப்ரேயர் நம்ம நடத்துவோம், சரியா? தொடர்ந்து எனக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியத்தின் தேவைகளெல்லாம் ஆண்டு சந்திக்கணும்னு நீங்கள் ஜெபிச்சா போதும். உங்களுக்காக நாங்கள் எப்பவும் ஜெபிப்போம். ஓகே. ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.